ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஈஸ் ட்ரெண்ட். இந்த வீடியோவில் ரொம்ப ஈஸியாக வீட்டிலேயே கோதுமை மாவில் தேங்காய் பிஸ்கட் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். வெல்கம் டு ஈஸ் ட்ரெண்ட். லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் ஹிட் தி பெல் பட்டன். முதல்ல பிஸ்கட் செய்யக்கூடிய பிளேட்டை நம்ம இந்த மாதிரி கிரீஸ் பண்ணிக்கலாம். பிளேட்டு மேலே பட்டர் தடவிட்டு எல்லா பக்கமும் இந்த மாதிரி தடவுனதுக்கப்புறமா கோதுமை மாவை மேலே தூவிட்டு நல்லா இந்த மாதிரி தட்டி விட்டுக்கோங்க. எல்லா பக்கமும் கோதுமை மாவு படுற மாதிரி பிளேட்டை முதல்ல ரெடி பண்ணி வச்சிடலாம். அதுக்கு அடுத்ததான் ஒரு பவுலில் ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துக்கலாம். ஒரு ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கலாம். அரை ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா. இதை மூணையும் முதல்ல நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா ஒரு பேனை சூடு பண்ணிவிட்டு துருவன தேங்காய் அரை கப் அளவுக்கு எடுத்துட்டு அதை சிம்மில் வச்சு நல்லா ரெட் டிஷ் ஆகிற அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். அதில் உள்ள ஈரம் போகிற அளவுக்கு வறுத்து தனியாக எடுத்து வச்சாச்சு ஒரு பவுலில். இப்போ பிஸ்கட்டில் அங்கங்கே தேங்காய் வரும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இன்னொரு பவுலில் அரை கப் அளவுக்கு வெண்ணெய் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா முக்கால் கப் அளவுக்கு பொடி பண்ணின ஜீனி எடுத்துக்கலாம். இப்போது இது ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பொடி பண்ணின ஜீனி வெண்ணையோட நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு இந்த மாதிரி நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது இது கூட நம்ம வறுத்து வச்சுருந்த தேங்காய் பூவை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா கோதுமை மாவை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா மாவு பிசைஞ்சிக்கலாம். எண்ணெயோட எல்லா மாவும் சேர்த்தாச்சு. இன்னும் மாவு பிசைகிறதுக்காக கொஞ்சமாக பால் சேர்த்து நம்ம பிசைஞ்சிக்கலாம். ரொம்ப அதிகமாக பால் சேர்க்க தேவையில்லை. இந்த அளவுக்கு நல்லா மாவை பிசைஞ்சு வச்சுக்கலாம். அங்கங்கே வெடிப்பு வர்ற மாதிரி தான் இருக்கும், அப்போ பிஸ்கட் நல்லா வரும். இப்போது ஒரு சப்பாத்தி கல்லில் வச்சுட்டு ஒரு பட்டர் பேப்பரை மேலே வச்சு நம்ம வந்து தேய்ச்சிடலாம். ரொம்ப கனமாகவும் தேய்ச்சிட தேவையில்லை, ரொம்ப மெல்லிசாகவும் தேய்க்க வேணாம். நிதானமாக இந்த மாதிரி தேய்ச்சி வச்சுக்கோங்க. இப்போ பேப்பரை எடுத்துட்டு இந்த ஓரங்களில் உள்ள வெடிப்பு எல்லாத்தையும் நான் கட் பண்ணி எடுத்துடுறேன். மீதமுள்ள மாவை நம்ம எடுத்துக்கலாம். இதுக்கப்புறமா உங்களுக்கு என்ன ஷேப் விருப்பமோ அந்த ஷேப்பில் இந்த மாதிரி நம்ம அழுத்தி விட்டுக்கலாம். இப்போ நான் ரவுண்ட் ஷேப்லேயும் ஸ்கொயர் ஷேப்லேயும் இந்த பிஸ்கட்டை நான் செய்ய போகிறேன். இப்போது இதில் உள்ள எக்ஸஸ் மாவையும் நம்ம எடுத்து போட்டுடலாம். மேலே ஸ்பூனால் இந்த மாதிரி அழுத்தி விட்டுக்கலாம். அப்போது பார்க்குறதுக்கு இன்னும் கொஞ்சமேவும் நல்லாயிருக்கும். இதை வந்து நம்ம குக்கரில் வச்சு பேக் பண்ணிடலாம். முதல்ல நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த பிளேட்டில் பிஸ்கட்டை அடுக்கி வச்சிடலாம். ரொம்ப கிட்ட கிட்ட நம்ம வந்து வைக்க வேணாம், இந்த மாதிரி கொஞ்சம் கேப் விட்டு இந்த மாதிரி வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா குக்கரில் கீழே கல் உப்பு சேர்த்துருக்கேன். கல் உப்பு சேர்த்துட்டு குக்கர் மூடியில் உள்ள கேஸ்கட்டை ரிமூவ் பண்ணிவிட்டு இதை வந்து ஒரு 10 நிமிஷத்துக்கு நம்ம ப்ரீஹீட் பண்ணிக்கலாம். குக்கர் 10 நிமிஷம் சூடாயிருச்சு. இப்போ இதை ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே இந்த மாதிரி ஒரு பேஸ் வச்சுட்டு அதுக்கு மேலே பிஸ்கட் வச்சுருந்த பிளேட்டை நம்ம இது மேலே வச்சுக்கலாம். மிதமான சூட்லேயே இருக்கட்டும். சரியாக 20 நிமிஷம் கழித்து நம்ம இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போது 20 நிமிஷம் ஆயாச்சு. இதை ஓப்பன் பண்ணிடலாம். பிஸ்கட் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பிஸ்கட் நல்லா ஆறினதுக்கு அப்புறமா பிளேட்லேருந்து வெளியெடுக்கலாம். கோதுமை மாவில் தேங்காய் பிஸ்கட் சூப்பராக டேஸ்டியாக ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக நீங்கள் உங்கள் குழந்தைங்களுக்கு இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படிங்கிற உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.